ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தி கிராஸ் ஆஃப் தமிழ். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லாவா மான்ஸ்டர் ஸ்டேட் போன ஹீட்ரான் லெஜெண்டரி போக்கேமான பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, ஸோ கேட்க சப்ஸ்கிரைப் பட்டனா மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ யா, சினோ ரீஜனில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லெஜெண்டரி போக்கேமான் தான் இந்த ஹீட்ரான். இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஃபயர் அண்ட் ஸ்டீல் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். ஸோ ஜென்ரலாகவே இந்த போக்கேமான் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்க் மவுண்டெயினில் தான் வாழ்ந்துட்டு வரும். ஸோ ஆக்சுவலாக ஹீட்ரான் தான் வந்து பார்த்தோம்னா ஃபர்தராக இந்த லாவா மான்ஸ்டர் ஸ்டேட்டுக்கு வந்து போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா ஹீட்ரானும் அதே மாதிரி லைக் காட் போக்கேமானான ஆஷியாஸோட ஒன் ஆஃப் த பிளேட்டான ஃப்ளேம் பிளேட்டோட உதவி மூலமாக தான் ஹீட்ரான் வந்து ஃபர்தராக இந்த ஸ்டேட்டை வந்து அட்டைன் பண்ணியிருக்கும். ஸோ ஜென்ரலாக நோட் பண்ணியிருந்தோம்னா அந்த ஃப்ளேம் பிளேட்டு தான் வந்து பார்த்தோம்னா அந்த என்டையர் லாவா மான்ஸ்டருமே வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதோட ஆக்சசபிளாக தான் வந்து பார்த்தோம்னா லைக் நம்ம ஹீட்ரான் போக்கேமான் வந்து இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருக்கணும் வந்து பார்த்தோம்னா, டீம் கேலக்டிக் மெம்பர்ஸ் கிட்டே வந்து பார்த்தோம்னா இந்த ஃப்ளேம் பிளேட் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃப்ளேம் பிளேட்டோட எனர்ஜி ஆக்சஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோம்னா லைக் சாட்டர்ன் வந்து பார்த்தோம்னா லைக் ஹீட்ரான் போக்கேமான பிடிச்சி வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த டைம் வந்து பார்த்தோம்னா ஹீட்ரான் வந்து அதோட சிக்னேச்சர் மூவ் ஆன மெக்மா ஸ்ட்ரோ மூவை வந்து லைக் ஃப்ளேம் பிளேட்டை நோக்கி அனுப்பும்போது அந்த எனர்ஜியோட ஓவர் ஃப்ளோனால் என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தோம்னா, அந்த ஃப்ளேம் பிளேட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து ஹீட்ரானை வந்து அஃபெக்ட் பண்ணிடும். இதனால் ஹீட்ரானோட எபிலிட்டி ஆன ஃப்ளாஷ் ஃபயர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஓவர்லோட் ஆகிட்டதுனால அந்த ஹீட்ரான் சம்ம ரேஜுக்கு போயிட்டு அந்த ஃப்ளேம் பிளேட்டை வந்து அப்சர்வ் பண்ணதுனால தான் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய ஃப்ளேம் மான்ஸ்டர் ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தோம்னா போயிருக்கும். ஸோ யா, இந்த ஃப்ளேம் மான்ஸ்டர் முழுக்க முழுக்க வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபார்மோ ஒரு ஸ்டேட் ஆஃப் போக்கேமானுமே கிடையாது, அது முழுக்க முழுக்க ஒரு எனர்ஜி தான். ஸோ யா, ஃப்ளேம் பிளேட்டோட எனர்ஜி தான் வந்து பார்த்தோம்னா இந்த மிகப்பெரிய ஃப்ளேம் மான்ஸ்டராக வந்து இருக்குது. அதோட மொபிலிட்டி, ஐ மீன் அது மூவ் பண்ணுறதுக்கான உதவியாக இருக்கிறது தான் வந்து பார்த்தோம்னா இப்போ ஹீட்ரானாக வந்து இருக்குது. ஸோ யா, நம்ம ஃப்ளேம் பிளேட் வந்து என்ன பண்ணுதுன்னா ஹீட்ரானை ட்ராப் பண்ணி ஹீட்ரானோட மொபிலிட்டி மாதிரி வந்து பார்த்தோம்னா அதோட ஃபுல்லாக எனர்ஜியை வந்து கவர் பண்ணிட்டதுனால தான் லைக் இந்த மிகப்பெரிய ஃப்ளேம் மான்ஸ்டர் ஹீட்ரான் அப்பியரன்ஸில் இருந்து மூவ் பண்ணி போயிட்டுருக்கு. அதுக்கான காரணம் என்னென்னு வந்து பார்த்தோம்னா லைக் ஃப்ளேம் பிளேட் எங்கேருந்து வந்ததோ அது நோக்கி அது போகணும் முயற்சி பண்ணுது. அதனால தான் வந்து பார்த்தோம்னா லைக் அதுலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி பீம் மூலமாக ஸ்பேஸ் அண்ட் டைம் கேட்டை வந்து ஓப்பன் பண்ணுது. காரணம் அது அங்கேருந்து தான் வந்திருக்கு. ஸோ திரும்பவும் அது அங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுது. ஸோ இந்த விஷயத்த சென்ஸ் பண்ண லைக் காட் போக்கேமான ஆர்ஷியஸ் வந்து பார்த்தோம்னா லெஜெண்டரி ட்ரையோவை வந்து சமன் பண்ணுது. ஸோ அந்த லெக் கார்டியன்ஸுமே வந்து பார்த்தோம்னா இந்த ஃப்ளேம் மான்ஸ்டர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஹீட்ரான காம் டவுன் பண்ண முயற்சி பண்ணுது. பட் காம் டவுன் ஆகாத போது தான் அவங்களுக்கே ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அதுங்களோட விஷுவல் பவர் மூலமாக பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, இந்த என்டையர் ஃப்ளேம் மான்ஸ்டர் ஹீட்ரானுமே வந்து பார்த்தோம்னா ஒரு எனர்ஜி தான். அந்த எனர்ஜிக்கான காரணம் வந்து பார்த்தோம்னா ஃப்ளேம் பிளேட் ஆகும். இதோட மூவ்மெண்ட், ஐ மீன் இது போயிட்டுருக்க அந்த மூவ்மெண்ட்டுக்கான காரணம் ஹீட்ரானாக வந்து இருக்குது. அதுவும் அந்த ஹீட்ரான் உள்ள ட்ராப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுங்களோட விஷுவல் மூலமாக தெரியுது. இந்த விஷயத்த வந்து பார்த்தோம்னா லைக் நம்ம ஆஷ் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து தெரியப்படுத்துது. ஸோ அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, இந்த லேக் கார்டியன்ஸோட இன்டராக்ட்னால அந்த ஃப்ளேம் மான்ஸ்டர் வந்து பார்த்தோம்னா அதோட பவரை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக அது வந்து பார்த்தோம்னா ஒரு லாவா ஸ்டேட்டுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ யா, ஒரு மோல்டன் லாவா ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஹீட்ரான் ஃபார்ம் வந்து அட்டைன் பண்ணிடுச்சு. ஸோ அது ஃபயர் பில்லர் நோக்கி போயிட்டே தான் வந்து இருக்குது. அந்த டைம் ஆஷ் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இது முழுக்க முழுக்க ஃபயராக இருக்கிறதுனால இதோட அகென்ஸ்டான மூவான வாட்டர் டைப் மூவை வந்து யூஸ் பண்ண சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. இதனால் ஆஷ், கோ மற்றும் டான் இவங்க மூணு பேருமே அவங்களோட வாட்டர் டைப் போக்கேமான்ஸை வந்து யூஸ் பண்ணி அந்த மூணு போக்கேமான்ஸுமே வாட்டர் டைப் மூவ் வந்து யூஸ் பண்ணுது. அந்த டைம் லேக் கார்டியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதோட சைக்கிக் பவர் மூலமாக அந்த மூணு டிஃப்ரெண்ட்டான வாட்டர் டைப் மூவுமே கம்பைன் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஜெயிண்ட் ஸ்பியர் வாட்டராக வந்து கன்வெர்ட் பண்ணி டைரெக்டாகவே வந்து பார்த்தோம்னா அந்த லாவா மான்ஸ்டர் நோக்கி அட்டாக் பண்ணாலுமே அது எந்த வகையிலுமே வந்து பார்த்தோம்னா அந்த லாவா மான்ஸ்டரை அஃபெக்ட் பண்ணலை. ஸோ அப்போ தான் ஆஷ் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரிய வருது, இது என்ன பண்ணாலுமே அதோட மூவ்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ண மாட்டேங்குது, அதனால் அது மூவ் பண்ணுறதே மொத்தமாக ஸ்டாப் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட போக்கேமான்ஸோட உதவி மூலமாக கிரவுண்டை வந்து அட்டாக் பண்ணதுனால ஃபர்தராக இந்த லாவா மான்ஸ்டரால் மூவ் பண்ண முடியல. அந்த டைம் அது என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்பேஸ் டைம் கேட்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி அது வந்து அப்சர்வ் பண்ணுறதுனால அது உடம்புல வந்து பார்த்தோம்னா பயங்கரமான ப்ரெஷர்ஃபுல்லான எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த ப்ரெஷர்னால வந்து பார்த்தோம்னா அந்த மான்ஸ்டர் ஃபர்தராக எக்ஸ்ப்ளோஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி எக்ஸ்ப்ளோஸ் ஆகக்கூடாதுன்னா அது கண்டிப்பாக அது மூவ் ஆகிட்டே தான் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வந்ததுனால ஃபைனலாக அந்த லாவா மான்ஸ்டருமே மூவ்மெண்ட்லேயே தான் வந்து இருக்குது. ஸோ அது டைரெக்டாகவே வந்து பார்த்தோம்னா ஸ்பியர் பில்லர் கிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ தான் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தோம்னா இந்த காடான ஆர்ஷியஸ் போக்கேமான் வந்து அப்பியர் ஆகுது. ஆக்சுவலாக இந்த லாவா மான்ஸ்டர் ஹீட்ரான் வந்து மூவ் ஆகலைன்னா அதோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டு எக்ஸ்ப்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே லைக் இந்த ஆர்ஷியஸ் போக்கேமான் அதோட எபிலிட்டி மூலமாக என்ன பண்ணுதுன்னா வாட்டர் டைப்பாக சேஞ்ச் ஆகிட்டு அதை சுற்றி வந்து பார்த்தோம்னா லைக்
வாட்டர் ஷேடை வந்து பண்ணிடுச்சு. வாட்டரை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணிட்டதுனால அது எக்ஸ்ப்ளோஸ் ஆனாலுமே பெரிய பாதிப்பு வந்து ஏற்படாது. ஸோ யா, வாட்டர் அண்ட் ஃபயர் கம்பைன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் அது எக்ஸ்ப்ளோஷனுமே பெருசாக இருக்காத மாதிரி அது வந்து பார்த்துக்குச்சு. அந்த டைம் ஆஷ் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, லேக் கார்டியன்ஸ் போக்கிமான உதவி மூலமாக லைக் அந்த லாவா மான்ஸ்டரோட கோருக்குள்ளே போயிட்டு லைக் ஈட்ரானுமே வந்து பார்த்தோம்னா சேவ் பண்ணிடுறாங்க. சேவ் பண்ணிட்டு ஃபைனலாக வெளியுமே கொண்டு வந்துட்ட பிறகு என்ன ஆகுது வந்து பார்த்தோம்னா, அந்த வாட்டர் அண்டு அந்த லாவா மான்ஸ்டரோட ஃப்ளேம் இது ரெண்டுத்தோட கம்பைன்டு ஃபோர்ஸ்னால அது எக்ஸ்ப்ளோஸ் ஆகிடுது. ஸோ எக்ஸ்ப்ளோஸ் ஆகிட்ட பிறகு வந்து பார்த்தோம்னா அது உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளேம் பிளேட் வந்து பார்த்தோம்னா டைரெக்டாகவே ஆர்ஷியஸ் கிட்டேயே வந்து போயிடுச்சு. ஸோ யா, ஃப்ளேம் பிளேட் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தோம்னா லைக் ஆஷியஸ் கிட்டே போகணும்னு தான் முயற்சி பண்ணிச்சு. ஸோ ஃபைனலாக அது வந்து ஆஷியஸ் கிட்டையுமே போயிட்டு மெர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா இந்த லாவா மான்ஸ்டர் ஹீட்ரானுக்குமே ஒரு சில ஸ்டேட் வந்து இருந்தது. ஸோ அதில் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹீட்ரான் வந்து பார்த்தோம்னா அந்த ஃப்ளேம் பிளேட்டை அப்சர்வ் பண்ணும்போது அது வந்து ஃப்ளேம் மான்ஸ்டர் ஸ்டேட்டில் தான் வந்து இருந்தது. ஸோ அதுக்கு பிறகு அதோட பவர் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆக அது வந்து லாவா மான்ஸ்டர் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா அது வந்து மோல்டன் லாவா ஸ்டேட்டுக்குமே வந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தோம்னா அதோட ஓவர்ஃப்ளோ எனர்ஜினால் திட்டத்திட்ட எக்ஸ்ப்ளோஷன் ஆகிற நிலைமைக்கு வந்து போயிடுச்சு. ஸோ அண்டு ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா லைக் ஆஷியஸ் போக்கேமானும் மற்றும் ஆஷ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அந்த எக்ஸ்ப்ளோஷனை கம்ப்ளீட்டாகவே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் கைஸ். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா இந்த காடான ஆஷியஸ் வந்து பார்த்தோம்னா இந்த என்டைய சினோ ரீஜனுமே வந்து சேவ் பண்ணிடுச்சு. அதே மாதிரி ஆஷ் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா லெஜெண்டரி பொக்கேமானான ஈட்ரானுமே வந்து சேவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா ஃப்ளேம் பிளேட் வந்து ஹீட்ரான் மூலமாக தான் அது வந்து இவ்வளோ பெரிய லாவா மான்ஸ்டராக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா லைக் காடான ஆர்ஷியஸ் பொக்கேமான் பற்றின வீடியோ வந்துருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.